வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் வாகன பேரணி நடைபெற இருக்கக்கூடிய பாண்டி பசாரில் தீவிர பாதுகாப்பு. போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ளதால் நாளை பிற்பகலில் அண்ணா சாலை மற்றும் நூறடி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. நாமக்கல்லில் பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்திற்கு வாக்களிக்க கோரி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாகன பேரணி. திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சென்னையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகள் சேகரிப்பு. வீடு வீடாக சென்று வாக்குகளை பெறும் நடமாடும் குழுவினர். சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமான நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்த சட்டப்பேரவை செயலகம். மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று சத்யபிரதா சாஹூ தகவல். ராமதாஸ் தேர்தல் நாடகம் ஆடுவதாக உதயநிதி குற்றச்சாட்டு. திமுக அரசு சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டை அமலப்படுத்தும் என்றும் உறுதி. திராவிட கட்சிகள் எதுவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார்கள். தருமபுரியில் பரப்புரை செய்த சீமான் குற்றச்சாட்டு. ஆட்சிகள் எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது, எடுக்க மாட்டார்கள். காரணம், தமிழர் அல்லாதோர் எவ்வளவு இந்த இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிடும். கிளி ஜோசியம் கேட்டு தனது வெற்றியை கணித்து தங்கர் பச்சார். பரப்புரையின் போது திருஷ்டி பூசணி சுற்றிய மன்சூர் அலிகா. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது தொடர்பாக தேர்தல் சிறப்பு குழு விசாரணை. செலவின பார்வையாளர் விசாரணை அறிக்கை அளிப்பார் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தகவல். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி காரில் சோதனை. தென்காசியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றபோது காரை நிறுத்தி சோதனை செய்த பறக்கும் படை. தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். 400 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக வருமானவரித்துறை அதிகாரிகள் தகவல். பிரதமர் நரேந்திர மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொய்களின் மூட்டை என பிரதமர் விமர்சித்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அமைச்சர் ஐ பிரியசாமி மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம். 3 மாதத்தில் விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தடை. திண்டுக்கல் மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரனின் பதவி பறிப்பு. அரசு பள்ளிகளில் காணை உணவு திட்ட பெண் பொறுப்பாளருக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பாஜக மாவட்ட தலைவர் நடவடிக்கை. மயிலாடுதுறையில் கோமல் காஞ்சிபாய் கிராமத்தில் சிறுத்தையின் கால் திடம் எதுவும் தென்படவில்லை என்று வனத்துறை விளக்கு. மஞ்சளாறு, மகிமலையாறு, பழைய காவிரி பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டத்தை 30 கேமராக்களுடன் கண்காணிப்பதாகவும் தகவல். வத்தலகுண்டுவில் வங்கியில் பெண் உட்பட 3 பணியாளர்களை கட்டிப்போட்டு கொள்ளையடிக்க முயற்சி.
தாயாரின் 20 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க யூடியூப் வீடியோக்களை பார்த்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மகன் கைது. பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தை நாடிய தனுஷ் ஐஸ்வர்யா கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் மனு தாக்கல். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் குறைந்த விலையில் தரமான மதுபானங்கள் விற்கப்படும். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி. தேர்தல் பரப்புரையின் போது மேளம் அடித்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலைஞர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனம் ஆடினார். அல்லு அர்ஜுன் பிறந்தநாளையொட்டி புஷ்பா 2 பட டீசரை வெளியிட்ட படக்குழு மகிஷாசுரவதத்தை குறிக்கும் வகையிலான பாடல் ஒலிக்க வித்தியாசமான கெட்டப்பில் வரும் ஐகான் ஸ்டார். வட தமிழக உள் மாவட்டங்களில் 5 டிகிரி வரை வெப்பநிலை இன்று அதிகரிக்க வாய்ப்பு. ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து கடத்தூர் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இன்னைக்கு இரவு கிருஷ்ணகிரி போயிருவேன், நாளைக்கு கள்ளக்குறிச்சி, இப்படி அடுத்தடுத்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கேன். நீங்க இத்தனை பேரும் எழுச்சியா வந்திருக்கீங்க, நான் இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இனிமே உங்க பொறுப்பு. திரு மன்னன் மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் அடுத்த 10 நாள் அவரை பார்த்துக்கணும். தேர்தலில் ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் உங்களை பார்த்துப்பாரு. பார்த்துப்பீங்களே. அதனால நீங்க வர்ற 19 ஏப்ரல் முடிவெடுத்து நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்திக்கணும். பிரச்சாரத்தை பொறுப்படுத்தி நீங்க செய்யணும். நீங்க பொறுப்படுத்திக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு. இந்த வீட்டில் 4 ஓட்டு இருந்தா நான் பொறுப்பு. இந்த தெருவில் 5 வீடு இருந்தா 20 வாக்குகள் இருந்தா நான் பொறுப்பு. இந்த தெருவில் 20 வீடு இருந்தா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் அந்த கூடிய வாக்காளர்களுக்கு நான் பொறுப்பு. நம்முடைய ஆட்சியருடைய சாதனைகளை சொல்லி, நம்முடைய திட்டங்களை சொல்லி, ஏன் நம்முடைய ஒன்றிய அரசு, ஏன் நம்ம நீங்க நினைக்கக்கூடிய பிரதமர் வரணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய பிரதமர் வரணும். நம்ம முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமராக வரணும்னா அடுத்த 10 நாட்கள் மிக மிக முக்கியம். இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? நம்மகிட்ட இருக்கிறது இன்னும் 10 நாட்கள், 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வருகின்ற June 4 தேர்தல் எண்ணிக்கை, June 3 முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். கலைஞருக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? 40-40 தொகுதி ஜெயிச்சு அந்த வெற்றியை டாக்டர் கலைஞருடைய காலடியில் வெப்பமா மாட்டமா? தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்து சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணியை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நாளை பிற்பகலில் அண்ணா சாலை, GST சாலைகளை தவிர்க்கும்படி போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்து